அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான உளுந்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து உருண்டை செய்கிறதுக்கு 1/2 கிலோ உளுந்து எடுத்துருக்கிறேன். அதை இந்த பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 5 to 8 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும், இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும் உளுந்து வாசம். அதனால் கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறோங்க. உளுந்த டெய்லி நம்ம ஃபுட் டயட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 1/2 கிலோ உளுந்து அளவுக்கு 1/4 கிலோ அளவு கருப்பட்டி, 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் பொடி மாவு பருமாவு எது உங்களுக்கு இஷ்டமோ அது சேர்த்துக்கோங்க. உளுந்து வாசம் அதிகமாக இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான் இதை மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் 200 ml நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்னா ரொம்ப நல்லது. நம்ம வறுத்த உளுந்தை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. பாதி அளவு உளுந்தை அரைச்சதுக்கு அப்புறம் அரிசி மாவு கருப்பட்டியை சேர்த்துக்கிறோங்க. கருப்பட்டியை நல்லா இடித்து தட்டி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடித்து எடுத்துக்கிறோங்க. இது சாப்பிடவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தினமும் 1 உருண்டை அளவு சாப்பிட்டு வரலாம். இடுப்பு வலி கைகால் வலிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க இந்த பவுடரை அப்படியே கஞ்சியாக கூட காய்ச்சி குடிக்கலாம். இதை செஞ்சு 2 மாதம் வரைக்கும் நல்லா வெளியிலையே வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் கெட்டு போகாது. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. இது நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால நல்ல சுத்தமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குது. நல்ல ஹெல்த்தியான சத்து உருண்டை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.